Hey everyone, welcome to PARDAAH Live. This is me, Ajith Kumar. Ippadana vanda and the whistle theme composed by Yuvan Shankar Raja avargal. Endha padathukku unga ellarkume theriyum. Romba edhirpaarppugal oda rombave enna solradhu expectation oda adhe samayathula rombave oru wait ku appra vara padanu sollan. Valimai padathula and the whistle theme. The whistle theme eppadi irukku, nalla iruka illaya, adhellam adutha pacham. Ena நல்லா இருக்கா இல்லையானா படம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஏன்னா படம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அதை வந்து அனலைஸ் பண்ண முடியும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் விஷுவல்க்கு அப்புறம் தான் அது வந்து எலவேட் பண்ணுதா இல்லை எலவேட் பண்ணலையா இல்லை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இல்லை சாட்டிஸ்ஃபை பண்ணலையான்னு நம்ம விஷுவல் பார்த்து படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு புரியும். அதே மாதிரி அது எந்த சீனில் அதை வந்து போடுறாங்க, எந்த சீனில் அதை பிஜிஎம்மாக யூஸ் பண்ணுறாங்க, அவர் நடக்கும்போது யூஸ் பண்ணுறாங்களா, அவர் பைக் ஓட்டும் போது யூஸ் பண்ணுறாங்களா, அதெல்லாம் நம்ம வந்து அப்புறம் தான் தெரியும். ஸோ அஜித் குமார் அவர் தான் இந்த படத்தில் நடிச்சுட்டு இருக்காரு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா அஜித் குமார்னாலே அவர் வந்து அந்த வலிமை ஹார்ட் ஒர்க் எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே அந்த மேக்கிங் வீடியோ பார்த்தோம், செமையாக இருந்தது. பட் இந்த தீம் இன் பர்டிகுலர் எப்படி இருக்குன்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகலை தான். ஏன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னு கேட்டால் இந்த பர்டிகுலர் தீமில் வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க கிட்டார் யூஸ் பண்ணல, ஏன்னா இந்த பர்டிகுலர் ஃபிலிமில் வந்து எந்த பிஜிஎம்லேயும் கிட்டார் யூஸ் பண்ணல, ஸ்ட்ரிங்ஸ் பெருசாக யூஸ் பண்ணல, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக யுவன் சங்கர் ராஜா அவர்கள் ட்ரை பண்ணியிருக்காரு ஃப்ளூட்டை வச்சு. ஸோ ஃப்ளூட்டை வச்சு அதே மாதிரி சில சின்ன சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு எப்படிலாம் ட்ரை பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் வந்து பிஜிஎம்காக ரொம்பவே எதிர்பார்க்குறேன் இந்த படத்தில். ஏன்னா இந்த படத்தில் வந்து எப்படி இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக எப்படி இவ்வளோ வர்சட்டைலாக ஒரு மியூசிக் கம்போசர் ஒர்க் பண்ண முடியும், அதுவும் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் கமர்ஷியல் பிளாக்பஸ்டர் ஆக வேண்டிய ஒரு படத்துக்கு எப்படிலாம் ஒர்க் பண்ண முடியும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக. ஸோ அந்த அவுட்புட் எப்படி இருக்க போகுது, ஏன்னா இன்புட்டே டைரக்டர் எப்படி கொடுக்குறாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஹெச் வினோத் வந்து ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டைரக்டர், ரொம்பவே ஒரு வெர்சட்டைலான டைரக்டர். அதே சமயத்தில் சம ரிசர்ச் பண்ணுவார், அவரோட கதைகள் தேர்ந்தெடுக்கிறதுலேருந்து அவர் வந்து அதுக்கு கோர் அந்த கோர் பேக்ரவுண்டு வந்து செமையாக செதுக்கிடுவார். ஸோ அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ யுவன் சங்கர் ராஜா அவர்களோட அவர் ரெண்டாவது டைம் ஒர்க் பண்ணுறாரு, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ மியூசிக்கலாகவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே சமயத்தில் கொஞ்சம் நல்லாவும் இருக்கணும், ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு பேரில் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா, சாட்டிஸ்ஃபைனா ஃபேன்ஸ்க்கு மூவி கோயர்ஸ்க்கு சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா அப்புறம் அதில் என்ன யூஸ், என்ன பலன்னு எனக்கு தெரியல. ஸோ திஸ் பர்டிகுலர் தீம் விசில் தீம் எப்படி இருக்குன்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை ஆகலை. பட் யுவன் சங்கர் ராஜா அவர்கள் மேலே அந்த நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது, ஏன்னா இப்போ தான் மாநாடில் அந்த தீம்லாம் வேறு லெவலில் இருந்தது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சம்திங் டிஃப்ரெண்ட் அவர் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ அஜித் குமார் யுவன் சங்கர் ராஜா இந்த காம்போவே எப்போவுமே செமையான ஒரு காம்போ, செம ஹிட்டான ஒரு காம்போ. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மங்காதா சொல்லலாம், மங்காதா தீம் மியூசிக் சொல்லலாம், அதுக்கப்புறம் பில்லா சொல்லலாம், சொல்லிகிட்டே போகலாம். பட் இந்த பர்டிகுலர் வலிமையில் அவரோட தீம் மியூசிக் எப்படி உட்காருதுன்னா படம் வந்தால் தான் தெரியும், படம் பார்த்தா தான் நம்ம அதை பற்றி பேசவும் முடியும். பட் இந்த பர்டிகுலர் டைமில் சாட்டிஸ்ஃபை ஆகலை, அதுதான் என்னோடய வேர்டிக்ட், அதுதான் என்னோடய தாட்ஸ் ரியாக்ஷன். எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் எல்லாரையும் திரும்ப சந்திக்கிறேன், அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடை பெறுகிறது. நான் தான் உங்கள் அனைக்கும் மகன்.